வணக்கம் லண்டனின் இன்றைய நாளுக்கான உலக பார்வை. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் சாவகச்சேரி இந்து கல்லூரியின் மாணவன் தேசிய மட்டத்தில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். சாவகச்சேரி இந்து கல்லூரி மாணவன் தலராஜ் சுந்தர் பவன் என்கின்ற மாணவன் கணித பிரிவில் தேசிய மட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளார். 2020 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பருப்பர்கள் இன்றைய தினம் வெளியாகியிருந்தது. வெளியான பருப்பர்களின் அடிப்படையில் குறைந்த மாணவன் தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். பாகிஸ்தான் நாட்டில் பஞ்சாப் மாகாணம் லாகூரில் இருந்து ஹைபர் பஹதுன்பா மாகாணத்தில் உள்ள மர்தான் என்ற இடத்தில் சென்று விபத்துக்குள்ளாகி பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. குறித்த விபத்தில் 15 பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். 35 பேர் காயமடைந்துள்ளனர். காருடன் மோதாமல் இருக்க டிரைவர் முயற்சி செய்த போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் வாழும் இந்திய வம்சாவளி கோடீஸ்வரர் இந்தியாவில் கொரோனா சிகிச்சை பணிகளுக்காக 75 கோடி வழங்குவதாக அறிவித்துள்ளார். 20,000 ஆக்சிஜன் செறிவூட்டிகள், 15,000 ஆக்சிஜன் சிலிண்டர்கள், 500 தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகள், 100 வென்டிலேட்டர்கள் ஆகியவற்றை வழங்குமாறு இந்தியாவில் உள்ள தன்னார்வ அமைப்புகளிடம் இருந்தும் மருத்துவமனைகளிடம் இருந்தும் தினம்தோறும் வேண்டுகோள் வந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவிற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். இதில் தாமதம் செய்வது மிகவும் உயிரிழப்புகளுக்கு வழிவகுக்கும். ஆகவே அவசர நிதி உதவியாக 75 கோடி வழங்குகிறோம் என குறித்த தொழிலதிபர் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிப்படைந்தோரின் எண்ணிக்கை 15.41 கோடியை கடந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 13.15 கோடிக்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 32.26 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். வைரஸ் பரவியவர்களில் 1.87 கோடிக்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெற்று வருபவர்களில் 1,11,000த்திற்கும் மேற்பட்டோர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வீரர்கள் வருண் சக்கரவர்த்தி, சந்தீப் வாரியர் இருவருக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து நேற்று நடக்கவிருந்த கொல்கத்தா பெங்களூர் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் பாலாஜிக்கும் அணியின் நிர்வாகி வாகன பராமரிப்பாளர் ஆகியோருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த சென்னை அணியும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று கொல்கத்தா அணியோடு அண்மைய நாட்களில் போட்டிகளில் விளையாடிய அணிகளும் தனிமைப்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று வெளியாகியுள்ள தகவலின்படி IPL 2021 போட்டித் தொடர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. இந்த தகவலை IPL நிர்வாகி பிரிஜேஷ் பட்டேல் இன்று மதியம் உறுதிப்படுத்தியுள்ளார். இத்துடன் வணக்கம் லண்டனின் இன்றைய நாளுக்கான உலக பார்வை நிறைவடைகின்றது. விரிவான செய்திகளை தெரிந்து கொள்ள www.vanakkamlondon.com என்ற இணையதளத்தினை நாடுங்கள். மேலும் உனது காணொலிகளை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.